ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ மூலமாக இன்றைக்கி உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஒரு கேள்வியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணுன்ட்டு நான் ஆசைப்பட்டேன் நாம் மற்றவருக்காக எப்படி ஜபம் செய்ய வேண்டும் ஹவு சுட் வி ப்ரே ஃபார் அதர்ஸ் ஏன்னா இன்றைக்கி ஜபம் பண்ணுறது அப்படின்ட்டு வந்துருச்சுன்னா நம்மளுடைய தேவைகளுக்கு நம்ம ரொம்ப இ எளிதாக ஜபம் பண்ணிடலாம் இல்லையா ஏன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு தெரியும் ஸோ அதனால் நம்ம ஈஸியாக ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம ஜபம் பண்ண முடியும் ஆனால் மற்றவர்களுக்காக நம்ம ஜபம் பண்ணும் பொழுது அதை எப்படி செய்ய வேண்டும் இல்ல மற்றவர்கள் நம்ம இடத்துல வந்து ஜபிக்க கேட்டுக்கொள்ள வராங்களா இல்ல எந்த அளவுக்கு அவர்கள் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை நம்மளோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா அப்ப இதற்கு அடிப்படையாக ஒரே ஒரு வேத வசனத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நான் இன்றைக்கி நினைச்சேன் நீங்க யாக்கோபு புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீங்கள் படித்தீங்கன்னா அதில் வந்து யாக்கோபு வந்து ஆதி திருச்சபைக்கு எழுதுறார் அந்த அந்த விசுவாசிகளுக்கு எப்படி எழுதுகிறார்னா நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது இப்போ நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர்கிட்ட நம்ம அறிக்கை எடுக்கிறோம் இல்லையா பாவங்களை மன்னிக்கிறவர் ஆண்டவர் ஒருத்தவர் தான் இல்லையா பாவங்களை மன்னிக்கிறதற்குரிய தகுதி வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் உண்டு அப்போ அவர் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறார் அவர்கிட்ட அறிக்கை எடுக்கிறோம் அப்போ இங்கே வந்து யாக்கோப் எழுதுகிறப்ப என்ன சொல்றாரு நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் வல்லதாக இருக்கிறதுன்றப்போ அப்போ இங்கே வந்து விசுவாசிகளுக்குள்ளே ஒரு காரியத்தை வந்து யாக்கோபு சொல்கிறார் இல்லையான்னு இப்போ நானும் நீங்களும் விசுவாசிகள் ஆண்டவரை விசுவாசிகரோன்றப்போ உங்களுக்காக நான் ஜபம் பண்ண பண்ணுறதும் நீங்கள் எனக்காக ஜபம் பண்ணுறதும் அது வந்து ஒரு நியதி போல் இங்கே வந்து வைக்கிறார் அதில் கூட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் உங்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் அப்போது இந்த காரியங்களை குறித்து தான் நான் இன்றைக்கி வந்து ஒரு சில காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சேன் அப்போது இன்றைக்கி ஆண்டவர் வந்து மற்றவர்களுக்காக நம்ம ஜபிக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார் இல்லையா அது முதலாவது காரியம் ஏன்னா இன்னைக்கு அநேக வேலைகளில் நம்மளுடைய ஜபம் வந்து எப்படி ஆயிடுது ரொம்ப சுயநலமிக்க ஜபமா மாறிடுது அதாவது நான் என்னுடைய பிரச்சனைகள் இல்ல என் குடும்பம் என் குடும்பத்தின் பிரச்சனை என் பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்ட்டு நம்மளுடைய ஃபோக்கஸ் நம்மளுடைய ஜபத்தை வந்து நம்ம இன்னைக்கு யோசித்து பார்க்கணும் நம்ம ஜபம் பண்றப்போ எவ்வளவு நேரம் வந்து நம்மளுடைய தேவைகளை குறிச்சோ இல்ல நம்மளுடைய காரியங்கள் நம்ம குடும்பத்தை குறிச்சே நம்ம வந்து ஜபம் பண்றோமா இல்லை நம்ம வந்து மற்றவர்களுக்காக நம்மளுடைய உடன் விசுவாசிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா நம்மளுடைய சபையில் எத்தனையோ விசுவாசிகள் நம்மளுக்கு தெரியும் அப்போது அவர்களுக்காக நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய தனிப்பட்ட ஜபத்தில் அவர்களுக்கென்று நம்ம எவ்வளோ நேரம் ஒதுக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி யோசிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா ஆண்டவர் வந்து திருச்சபையை ஒரு சபையை வந்து ஒரு சரீரமாக தான் பார்க்குறார் இல்லையா அப்போது ஒரு ஒரு சரீரத்துக்குள்ள ஒரு பெலவீனம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கைவெளி வந்துருச்சுன்னா அப்போ ஒரு காலும் வந்து அந்த அந்த கை கைக்கு வலிக்கிறப்போ அந்த கால் வந்து சந்தோஷப்பட முடியாது ஏன்னா நம்ம முழுவதும் ஒரே சரீரமாக இருக்கிறோம் அப்படின்றப்போ அப்போது ஒரு சபை நம்ம சரீரமாக இருக்கிறப்போ விசுவாசிகள் எல்லாரும் ஒரே சரீரம் ஆண்டவர் கீழாக அப்படின்றப்போ அப்போ முதலாவது ஆண்டவர் நம்ம நம்மளிடத்துல எதிர்பார்க்கறது நம்ம எத்தனை தடவை மற்றவர்களுக்காக நம்ம வேண்டிக் கொள்கிறோம் மற்றவர்களுக்காக இடத்தில் பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கிறோமா ஜபிக்கிறவர்களாக இருக்கிறோமான்றது முதலாவது இல்லையா ஏன்னா ஆண்டவர் வந்து அந்த ஆர அந்த வசனத்தில் ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறது அந்த வசனம் பார்த்திங்கன்னா யாக்கோ ஐந்து பதினாறு அப்போது நம்மளுடைய மன நோயும் சரி இல்லை நம்மளுடைய சரீர நோயாக இருந்தாலும் எப்படிப்பட்ட வேதனைகளையும் போக்கக்கூடியவர் நீக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா அப்போது அவரிடத்தில் வந்து நம்ம வந்து நம்ம சொஸ்தம் அடையும் படிக்கு ஒருவருக்காக ஒருவர் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள்னு சொல்கிறப்போ அப்போ அநேக வேலைகளில் நான் மற்றவர்களுக்காக நான் ஜபிக்கும் பொழுது அப்போ எனக்கும் ஆண்டவர் வந்து பதில் செய்கிற தேவனாக இருக்கிறார் அவர்களுக்கும் ஆண்டவர் வந்து பதில் செய்கிற தேவனாக தான் இருக்கிறார் இல்லையா அப்போது இதில் ஒரு கேள்வி இங்கே வருது நம்மளுக்கு நீங்கள் அடுத்த அந்த லைன் பார்க்குறப்போ உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள்ன்ட்டு அப்போ இங்கே வந்து இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம இந்த வசனத்தை நம்ம யூ எடுத்து பார்க்குறப்போ இங்கே தான் நம்மளுக்கு நிறைய சேலஞ்ச் வருது இன்றைக்கி வந்து எத்தனை பேர் வந்து டிரான்ஸ்பெரண்டாக தங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி பிரச்சனை வருது இதற்கு காரணம் என்னன்னா நம்ம விசுவாசிகளுக்குள்ளேயே சில சமயம் நம்மளுக்கு என்ன ஒரு சூழ்நிலை என்ன ஒரு காரியம் நடந்துடுது இப்போ என்னை என்கிட்ட வந்து ஒருத்தவங்க ஒரு பிரச்சனை குறித்து சொல்ல வராங்கன்னு வச்சுக்கோமே அது வந்து அவர்கள் என் என்கிட்ட சொல்ல வர காரணமே அது என் மேலே உள்ள ஒரு கான்ஃபிடென்ஷியலிட்டி இல்லை என் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை வச்சு தான் அவர்கள் சொல்கிறாங்க முதலாவது ஏன்னா அது அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை அதில் என்ன குலப்பொடிகள் குளறுபடிகள் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் அதை எல்லாவற்றையும் அவர்கள் சொல்ல முன் வருகிறார்கள்னாலே அப்போ என்னை நம்புகிறாங்க இல்லையா அவர்கிட்ட சொல்ல சொல்லி ஜம் ஜெபம் பண்ண சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை வைத்து அவர்கள் அந்த பிரச்சனையை என்னிடத்தில் சொல்றப்போ அப்போ நான் என்ன பண்ணணும் அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கணும்னா அந்த பிரச்சனையை வந்து அது எனக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியப்படுத்தணுமே தவிர நான் போய் அதை இன்னொரு ஒரு நாலு பேர்த்தை சொல்லக்கூடாது அது வந்து ஒருவேளை ஜெபத்துக்காக நான் சொல்கிறேன்னு போனால் கூட அப்படி தான் என்ன ஆயிடுது இன்றைக்கி நிறைய காசிப் இல்லையா அதாவது எப்படி வந்து உங்களுக்கு தெரியுமா இப்படி ஒரு நடந்துருச்சான் இதுக்காக நீங்கள் ஜோப் பண்ணிக்கோங்கன்ட்டு ஒரு நபரை பற்றி அப்படி அப்படியே நம்ம பேசி என்ன ஆயிடுது ஒரு ஜப குறிப்பே நாலு பின்னே ஒரு புரளி போல் அவர்களை பற்றி தேவையில்லாத காரியங்கள் நிறைய இடத்துல பரவிடுது அப்போது அப்போ அந்த முதல் முதல்ல அதை ஒரு ஒருவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை வந்து என்கிட்ட சொல்கிறாருன்னா அப்போ அவர் அவருடைய பிரச்சனை வந்து நான் போய் நான் இன்னொரு நாலஞ்சு பேர்ட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது என்ன ஆயிடுது என் மேலே உள்ள அந்த நம்பிக்கையை அவருக்கு அவருக்கு கொலைச்சு போட்டுறாரு அப்போ நாலு பின்ன அவருக்கு என்ன ஒரு பயம் வருது மற்றவர்களிடத்தில் ஜபிக்க கேட்கறதற்கே ஒரு பயம் வந்துடுது நம்ம பிரச்சனையை போய் சொன்னால் நம்ம பிரச்சனையை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க இது எதுக்கு நம்ம நமக்குள்ளேயே வச்சுக்குவோம் இல்லை நம்ம ஆண்டவரோடு ஜம் பண்ணுறது மற்றம் போதுன்ற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுனால தான் ஒருவருக்கொருவர் திருந்து பேச முடியாதபடிக்கு இல்லை ஒருவருக்கு ஒருவர் வந்து அந்த குறைகளை அறிக்கையிட்டு நீங்கள் வந்து ஜபம் பண்ணுங்கள் அப்படின்றாரு அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கணும் என்னிடத்தில் யாராவது ஜபம் ஜபிக்க கேட் கேட்டுக்கொண்டாருன்னா அவங்க பிரச்சனையை பற்றி நான் ஆண்டவற்ற மற்றதான் தான் முறையிடுவேன் அவங்களோடு நான் தொடர்பு கொள்கிறேன் ஆண்டவரோடு முறையிடுறேன் இல்லையா அதில் இன்வால்வ் ஆக போகிறது மூணே மூணு பேர் தான் என்னோடு தொடர்பு கொண்டவர் நான் அதுக்கப்புறம் ஆண்டவர் இந்த மூணு பேரை தவிர நான் வெளியில் வேற யார்ட்டையும் இதை குறித்து சொன்னேன்னா அவர்கள்ட வந்து நான் கேட்கணும் அட்லீஸ்ட் நான் கேட்டிருக்கணும் உங்களுடைய பிரச்சனைக்கு நான் இன்னொரு இன்னும் நாலு பேர்கிட்ட சொல்லி ஜோம் பண்ண சொல்லலாமா அதுக்கு ஓகேயா அப்படின்ட்டு நான் கேட்டு செஞ்சேன்னா அது வேறு விஷயம் ஆனால் நான் கேட்காமல் செய்கிறப்போ என்ன ஆயிடுது அவர்களுக்கு என் மேலே உள்ள நம்பிக்கை குறையுது அதனால மற்றவர்களிடத்துல அவங்க போய் ஒரு ஜபிக்கிறதற்கு ஒரு தயங்குறவர்களாக மாறிடுறாங்க அப்போ நம்ம அதுதான் விசுவாசிகளுக்குள்ளே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது அதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு ஒரு காரியத்தை நீங்கள் யோசித்து பார்க்கணும் இதில் இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்க்குறப்போ உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கை இடுங்கள் அப்படின்னா இங்கே ஒரு டிரான்ஸ்பரன்சி எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் இல்லையா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரஸ்ட்வர்தினஸ் இருக்கணும் நம்பிக்கையின்மை இருக்கணும் நம்பிக்கை தன்மை இருக்கணும் அடுத்து வந்து டிரான்ஸ்பரன்சி ஒரு வெளிப்படையான ஒரு அணுகுமுறை ரெண்டு விசுவாசிகள் ஜபத்துக்கு வராங்கன்னா இப்போ என் என்கிட்ட வந்து ஒரு ஒருத்தவர் வந்து சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே அவர் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு பிரச்சனையை சொல்கிறாரு அவர் ஒரு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாகவே இருக்காருன்னு வச்சுக்கோமேன் அப்போ அதே அடிமைத்தனத்துக்குள்ளே ஒருவேளை நான் என்னுடைய வாழ்க்கையில் முந்தின காலகட்டத்தில் நான் இருந்திருந்து ஆண்டவன் என்னை விடுதலை செஞ்சுருந்தார்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் என்ன பண்ணணும் அதை வெளிப்படையாக நான் அதை சொல்லணும் அவர்கிட்ட பிரதர் சிஸ்டர் நீங்கள் இந்த காரியத்துக்கு அடிமைப்பட்டதுனால வருத்தப்படாதீங்க இந்த சூழ்நிலை எனக்கும் இருந்தது நானும் இதெல்லாம் தாண்டி வந்தேன் ஆண்டவர் வந்து இருந்து என்னை மேற்கொண்டு வர உதவி செய்தார்ன்ட்டு அப்ப வெளிப்படையாக என்னுடைய வாழ்க்கையும் நான் அவர்களுக்கு வெளிப்படையாக நான் வைக்கும் பொழுது என்ன நடக்குது அப்போது ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகுது அப்போது அவர்களுக்கு வந்து இன்னும் இன்னும் வந்து அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்வதற்கும் இன்னும் வந்து அவர்களுக்குள்ளாக எதெல்லாம் ஒரு தயக்கம் எல்லாமே வந்து நீங்குது அப்போது அப்போது விசுவாசிகளுக்குள்ளே ஒரு ஜபிக்க வரோம் ரெண்டு பேர் ஜபிக்க கூடுறோன்னா அப்போ அந்த டிரான்ஸ்பரன்சி ட்ரஸ்ட்வர்தினஸ் இருந்தால் தான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ண முடியும் அப்போது அப்படி நம்ம ஜபம் பண்ணுறப்ப தான் முழுமையாக அவர்களுடைய பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும் அப்போ அவர்களுக்காக நம்ம பாரப்பட்டு ஜபம் பண்ண முடியும் இது ரெண்டாவது மிக முக்கியமான காரியம் அடுத்து மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே வசனத்தில் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது இல்லையா அப்போ ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனுக்காக ஒரு மனுஷிக்காக நம்ம ஜபிக்கணும்ன்ட்டு அழைக்கும் பொழுது அவர்களுக்காக நம்ம வந்து ஏதோ ஒரு லைன் சொல்லிட்டு ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படின்றது கிடையாது அப்போ அவர்களுக்காக ஊக்கமாக ஜபம் பண்ணணும்னா ஒரு வாரத்தில் நம்ம என்னன்னைக்கு டெய்லி ஜபம் பண்ணுறப்போ அப்போ அவர்களுக்கு அவர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுக்காக அந்த பிரச்சனையை சொல்லி ஆண்டவர்கள் நம்ம ஜபம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது இதில் இன்னொரு ஒரு காரியம் அந்த யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் ப வசனம் பதினெட்டாம் வசனம் இதற்கு அடுத்த ரெண்டு வசனத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது என்ன சொல்கிறாரு எலியா இல்லையா தீர்க்கதரிசி எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினான் அப்பொழுது மூன்று வருஷமும் மழை பெய்யாமல் இருந்தது அதே போல மறுபடியும் ஜபம் பண்ணினான் அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது பூமி தன் பலனை தந்தது அதாவது இதில் என்ன சொல்ல வர்றாரு யாக்கோபு நம்மளுக்குனா நம்ம ஒரு மற்றவர்களுக்காக ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்தவர்களாக நம்ம ஜபம் பண்றது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது ஏன்னா இந்த எளியாவுடைய விஷயத்துல ஆண்டவருடைய தான் அந்த மூ அந்த பஞ்ச காலத்தை ஏற்படுத்துறதும் சரி அந்த மலையை வர்ஷிக்க பண்றதும் இல்லையா அப்போ அதை அறிந்தவனாக அவன் வந்து திடனாய் எப்படி ஜபம் பண்ணாரா கருத்தாய் ஜபம் பண்ணார் அப்போ அப்போ எளியா ஜபம் பண்ணி மலையை வர வைக்கல ஆண்டவர் ஏற்கனவே மலையை வர வைக்கணும்ட்டு சித்தம் தான் அவர் வந்து செய்ய வச்சார் அப்படி அப்போ ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒன்று யோவான் ஐந்து பதினான்கு சொல்லுகிறது நாம் எதையாகிலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் அப்போது இன்னைக்கு மற்றவர்களுக்காக நம்ம ஜபம் பண்ணுறப்போ நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற கஷ்டங்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எதற்கு வந்திருக்கு வந்தது எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு தெரியாது இல்லையா ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எந்த நேரம் எப்படி அந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு எதற்காக வந்திருக்கு அந்த பிரச்சனைகளுடைய நோக்கம் என்ன என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அப்போ நம்ம மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது அந் நம்ம வேண்டுதல்களை ஆண்டவருடைய சித்தத்துக்கு அவர்களை ஒப்பு கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப இருக்கிறது ஏன்னா ஆண்டவருடைய ஒரு வசனம் சொல்லுகிறது ரெண்டு குழந்தையர் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது அப்படின்ட்டு வசனம் சொல்கிறது அப்போ ஒருவேளை இன்றைக்கி நம்மளிடத்தில் ஜபிக்க கேட்கிறவர்களுக்கு ஒரு பெரிய துக்கம் இருக்கலாம் அவர்களோட வாழ்க்கையில் ஒரு ஒரு சஞ்சலமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் வந்து தேவனுக்கேற்ற ஒரு துக்கத்தை ஒருவேளை அவர்களுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருந்தாள்னா அது மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை கொண்டு கொண்டு வருகிறதுன்னு சொல்கிறப்போ அப்போ நம்ம வந்து ஒரு மனுஷனுக்கு ஜபம் பண்ணுறப்போ ஆண்டுகளுடைய சித்தத்துக்கு மாறாக நம்ம ஜபம் பண்ணோன்னா அப்போ அந்த ஜபம் கேட்கப்படாது இல்லையா அப்போ என்ன ஆகும் நம்ம இவ்வளோ நாள் ஜபம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லையேன்ட்டு நம்மளுக்கும் தோணும் அதே போல் ஜபிக்க சொன்னவங்களுக்கும் என்ன இவங்க ஜபம் பண்ணி ஒன்றுமே எனக்கு நடக்கலையேன்ட்டு அவர்களுக்கும் ஒரு ஏமாற்றம் போல் தோணும் அப்போ நம்ம ஜபம் செய்யும் பொழுது மற்றவர்களுக்காக நம்ம ஜபிக்கும் பொழுது அவர்கள் அவர்களை வந்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜபி ஜபம் செய்யும் பொழுது கர்த்தருடைய சித்தம் அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் அப்படின்ட்டு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணியிருக்கிறாரோ அதை செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார் அப்போ இந்த நாளில் மூன்று காரியங்கள் நம்ம இந்த வசனத்தின் அடிப்படையில் இல்லை அவருடைய வசனம் சொல்கிறது போல நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக

விசுவாசிகளுக்காக உறவினர்களுக்காக மற்ற புறஜாதி மக்கள் இவர்களுக்காக நம்ம அதிகமாக ஜபம் பண்ற நேரத்தை ஒதுக்கும் பொழுது அப்ப நம்ம மூலமாக அவர்கள் ஆசிவாதங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா நம் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் அவருடைய நாமத்துக்காக ஒரு ஆசிர்வாதத்தின் பாத்திரங்களாக இந்த உலகத்தில் விளங்கணும்னு நினைக்கிறார் இல்லையா அப்போது நம்ம மூலமாக அவர்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள் நம்ம மூலமாக அவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்வார்கள் நம்ம மூலமாக அவர்கள் வந்து அந்த ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ளுகிற அந்த பெரிய பாக்கியம் அந்த ஒரு பெரிய கிருபை நம்மளுக்கும் கிடைக்கும் நீங்கள் இதை குறித்து நல்லா யோசிங்க இதை குறித்து சரியான முடிவை எடுக்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று நான் விசுவாசுகிறேன் யூ ஆல் ஹாவ் அ பிளெஸர் அண்ட் அ ஹாப்பி டே காட் பிளஸ் யூ